अंबे पिरदानम सगोदरम
பூஜைகள் தீர்த்திட வந்திடுவாருமென்றே நாம் அழைத்திடுவோம் பூஜைகள் தீர்த்திட வந்திடுவாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே கிறிஸ்துவுக்குள் அன்பான நல்மீப்பெண் குரல் நேயர்களே, யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத வசனம் ஆதியாகமும் 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விட்டு போட்டேன், உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போற்றதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆம், கர்த்தருடைய செய்கை நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கிறோம் என்பதை வைத்துதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். இங்கே யோசேப்பு தன் சொந்த சகோதரனால் விற்று போடப்பட்டான். தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல மகனாக யோசேப்பு காணப்படுகிறார். எல்லா விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோசேப்புக்கு தன் சிறு வயதிலிருந்தே கிடைக்கப்பெற்ற ஒரு மகனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட யோசேப்பை அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமையினால் கிணற்றில் தூக்கி போடுகிறார்கள், அடிமையாக விற்று போடுகிறார்கள். அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் அடிமைதனத்தில் இருப்பது மாத்திரமல்ல, செய்யாத குற்றத்தை சுமந்தவனாக சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறார். இப்படி தன் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல வேதனைகள், பல நெருக்கங்களை யோசேப்பு தன் வாழ்க்கையிலே சந்தித்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நெருக்கடியான செயல்கள், இந்த துயரமான செயல்கள் அனைத்தையும் இங்கே யோசேப்பு குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். நீங்கள் என்னை இந்த எகிப்தினுடைய மக்களிடத்தில், இந்த எகிப்தியருக்கு என்னை விற்று போட்டதினாலே நீங்கள் பயப்பட வேண்டாம், விசனப்படவும் வேண்டாம், களங்கமும் வேண்டாம். என்னை நீங்கள் விட்டு போற்றதினாலே தான் நான் இந்த நாளிலே இங்கே இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறேன். ஆகவே என் வாழ்க்கையில் இந்த உயர்வை, மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் முன்னமே இந்த காரியத்தை குறித்தபடியினால் என்னை உங்கள் மூலமாக இந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்கு இந்த காரியத்தை கர்த்தரே செய்திருக்கிறார், கர்த்தரே அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே இதை குறித்து நீங்கள் கலங்கவும் வியாகுலப்படவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய இதே செயலை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய சொந்த குடும்பத்தார், சொந்த சகோதரர்கள், நமக்கு இப்படி ஏதாவது ஒரு கால நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு தீமையான செயலை செய்திருந்தால், அந்த தீமையின் நிமித்தம் நாம் கஷ்டப்பட்டிருந்தால், வேதனைப்பட்டிருந்தால், இந்த நாளிலே நாம் அந்த வேதனைகளெல்லாம் கடந்து, கஷ்டங்களெல்லாம் கடந்து ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாள் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை கடந்த காலங்களில் இந்த கஷ்டத்துக்கு உட்படுத்தின குடும்பத்தினரை, இல்லை என்றால் உறவினர்களை, இல்லை என்றால் சகோதரர்களை, இன்று நாம் நல்ல நிலையில் இருக்கின்ற வேளையிலே நாம் என்ன சொல்வோம்,
என்னை இவ்விதமாய் துன்பப்படுத்தினவர்கள், என்னை இவ்விதமாய் கஷ்டப்படுத்தினவர்கள், என்னை இவ்விதமாய் வேதனைப்படுத்தினவர்கள் இந்த நாளிலே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நானோ ஆசீர்வாதமாயிருக்கிறேன், நானோ நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இதை செய்தவர்களை கர்த்தர் தண்டித்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு உண்மையை நாம் மறந்துவிட்டோம். இன்னைக்கு நாம் இந்த உயர்ந்த மேன்மையான நிலைக்கு வந்ததே அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினதினால்தான், அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தினதினால்தான், அவர்கள் நம்மை புறம் தள்ளினதினால்தான் இந்த நிலை நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நாம் அடையும்படி கர்த்தர் சித்தம் கொண்டபடினால் அதை நம் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியம்? நம் வாழ்க்கையிலே ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது வேதனைகள் யார் மூலமாவது நடைபெறுகிறது என்றால் அவர்களை பகைக்க கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் நாம் சிந்திக்க கூடாது, அவர்களை நாம் துன்மார்க்கர் என்று நாம் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி, நம்மை எழுப்பும்படி, நம் வாழ்க்கையிலே மேன்மையை அடையும்படி சில காரியங்களை நாம் சென்று அடைவதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களில் நம் வாழ்க்கையிலே நடப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த யோசிப்பு தனக்கு தீமை நடப்பித்தவர்களை, நீங்கள் எனக்கு இந்த தீமையை நடப்பிக்கவில்லை, இதன் நிமித்தமாய் நான் இங்கே வந்து ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம், நீங்கள் என்னை இப்படி விற்று போடாதிருந்தால் என்னை இந்த கஷ்டத்துக்கு உட்படுத்திராமல் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நான் இன்று இந்த நன்மையை நான் பெற்றிருக்க முடியாது. ஆகவே இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று உங்கள் வாழ்க்கையிலே, கடந்த கஷ்ட காலங்களிலே, கடந்த வேதனையான நாட்களிலே, அந்த வேதனைக்கு தள்ளினவர்களை, அந்த கஷ்டத்தில் உங்களை காணாதிருந்தவர்களை, உங்களுக்கு உதவி செய்யாதிருந்தவர்களை பார்த்து நீங்கள் புலம்ப வேண்டாம், அவர்களை வெறுக்க வேண்டாம், அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டாம். யோசேப்பு இது கர்த்தரின் செயல் என்பதை அறிந்து கொண்டார். அதனால தான் நீ கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் இதை செய்தாலும் கர்த்தரினை கைவிடவில்லை என்பதை அறிந்து உணர்ந்து அவர் தெளிவாய் அங்கே ஒரு முடிவெடுக்கிறதை பார்க்கிறோம். தன் சகோதரர்களை அழைத்து, அவர்களை அரவணைத்து, கண்ணீர் விட்டு அழுது, அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்கள் நடந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், இதை கண்டு அதை யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள், இதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்திருக்க வேண்டாம். அப்படி யோசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை உணராதிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வழிநடத்தலை அறியாதிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார், செவ்வையாய் செய்கிறார் என்பதுதான் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற காரியமாக இருக்கிறது. ஆகவே யாராயிருந்தாலும் நமக்கு தீமையான காரியத்தை யோசிப்பார்கள் என்றால் அந்த தீமையில் நமக்கு நன்மை செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்ப துயரங்களுக்கு யார் காரணமாக இருந்தாலும், அது யாராக இருக்கட்டும், சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்களை உங்கள் மனதில் வைத்து அவர்களை குறித்த கசப்பான எண்ணங்கள், வெறு அருவறுப்பான எண்ணங்கள், அவர்களை வெறுப்பான எண்ணங்களை வைத்து கொண்டு ராதிருங்கள். அதெல்லாம் விட்டுருங்க. அவர்களை நேசியுங்கள், அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவர்கள் செய்ததையே நான் அவர்களுக்கு செய்வேன் என்று நினையாதிருங்கள். அப்படி செய்வதனால் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை அல்லவா?
அவர் உங்களை உயர்த்தியிருக்கிறார் அல்லவா? அவர் உங்களை நன்மையினால் முடிசூட்டியிருக்கிறார் அல்லவா? அதை ஆகவே இதை உணர்ந்தவர்களாக, இதை அறிந்தவர்களாக நீங்கள் செயல்படும் பொழுதுதான் கர்த்தருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் செய்ததை நானும் செய்வேன் அவர்களுக்கு திரும்ப. இப்பொழுது அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள், அவர்களை பார்த்து நான் சிரிப்பேன், அவர்களை பார்த்து நான் ஏளனம் பண்ணுவேன். அவர்கள் செய்த தவறுகளை இப்பொழுது நான் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு தருணம் இது என்று சொல்லி நீங்கள் எண்ணி விடாதிருங்கள். அவர்கள் செய்த தீமையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைத்து நீங்கள் கர்த்தருக்கு நன்மை பெற்றிருக்கிறபடியினால் மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தீமை செய்த அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். அவர்களை நேசியுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் தொடர்ந்து என்ன செய்வீர்கள்? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுத்திருக்கிற பிரகாரம் தீமையை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆகவே யார் நமக்கு தீமை செய்தாலும் அந்த தீமை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஒருவேளை சில காலங்கள், சில நேரங்கள், சில மணித்துறிகள், பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள் நம்மை ஆட்கொண்டு விடலாம். ஆனால் நிரந்தரமாக ஒருபோதும் ஆட்கொண்டு விடவே முடியாது. கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கான வல்லமையும் சத்துவத்தையும் நமக்கு நிச்சயமாக தருவார். அதை தந்து கொண்டுதான் இந்நாள் வரையிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதை தருவார். தீமையை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். அதை தான் யோசிச்சு சொல்வார், நீங்களோ இந்த காரியத்தை எனக்கு தீமையாக செய்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். ஆகவே நானும் உங்களுக்கு நன்மையை செய்வேன், நான் தீமை செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோசிப்பு தன் சகோதரனை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், நன்மை செய்கிறார். நாமும் அப்படியே செய்வோம். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் தீமையாய் செய்த காரியத்தை நீர் நன்மையினால் மாற்றினீர். யோசேப்புக்கு மாத்திரமல்ல, உம்மை நம்பியிருக்கிற, உம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த உலகத்தில் யார் தீமை செய்தாலோ அந்த தீமை உங்களை மேற்கொள்ளாத படிக்கு நீர் அதை நன்மையாக மாற்றுகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறப்போகிறது என்பதை இந்த நாளில் நீ உறுதிப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே. அதே வேளையில் நன்மையாக பெற்று கொண்டவர்களும் தனக்கு இதை முன்மே தீமையாக செய்தவர்களை குறித்து பொறாமையோ, எரிச்சலோ, கோபமோ, பழிவாங்கும் உணர்வோ கொள்ளாதபடி அவர்களுக்கு நன்மை செய்ய, அவர்களை நேசிக்க, அவர்களை மன்னிக்க நிற்கிற வைத்தார். அப்படி செய்வது நிமித்தமாக இன்னும் பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்களை இம்மையிலையும் பெற்று மறுமையில நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள நிற்கிறவைத்தார். இதோ இந்த செய்தியை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாக வேலை இழந்திருக்கிற பிள்ளைகள், தொழிலில் நஷ்டமடைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த நாளில் பொருளாதாரத்தில் நெருக்கடி சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தினால் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் இட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதியும் சுகப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நல்ல மேய்ப்பன் மந்தை சீரரும் மறப்பாய் மேய்ப்பனை மந்தை